அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீன் ஸ்டைல். எப்போவுமே ஒரே மாதிரி சமைச்சு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு தானே. இன்றைக்கி நம்ம டெய்லி சமைக்கிற ஒரு சாப்பாட்டை எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக அண்ட் வித்தியாசமாக எப்படி சமைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் பீஃப் பிரியாணி இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது. முதல்ல ரைஸ் குக்கரை லைட்டாக சூடாக்கிக்கணும். குக்கர் சூடானது ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஆயிலையும் லைட்டாக சூடாக விட்டுருவோம். ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரெண்டு மூணு ரம்ப இலையை கட் பண்ணி போட்டுருவோம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி கறி லீவ்ஸும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் உரப்பு அதிகமாக சாப்பிடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி நீங்கள் சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. இதோட மல்லித்தூள், நச்சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். எல்லாம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். டேஸ்ட் போதாமல் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ண மூணு பச்சை மிளகாயை இதோட சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதோட கட் பண்ணி வச்ச இறைச்சி சேர்த்துக்குவோம். இறைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடுவோம். இதோட ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பட்டை ரெண்டு மூணு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இறைச்சி நல்லா வேகிற வரைக்கும் குக்கரை மூடி வச்சிடுவோம். இறைச்சி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட நாம் ஊற வச்ச அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அரிசி நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஓகே, சோறுட பதத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க இதோட கொஞ்சமாக ப்ளம்ஸ் சேர்த்துக்கலாம். ப்ளம்ஸை சேர்த்துட்டு மூடி வச்சிடுவோம். ரொம்ப சிம்பிளாக அண்ட் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறி பாருங்கள், எப்படி விரும்பி சாப்பிட்றாங்கன்னு. டேஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி நோட்டிஃபிகேஷனுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.